பஹ்ரைனில் இருந்து இரு வாரங்களுக்கு முன்னர் வருகை தந்திருந்தவர்கள் நூற்றி ஐம்பத்தேழு பேர் வவுனியா பம்பைமடுவில் இரு வார காலப்பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வீடு திரும்புகின்றனர் முல்லைத்தீவில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஒன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாத காலப்பகுதியில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட முப்பத்தேழு சுற்றி வளைப்புகளில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் சட்டத்தை மீறிய இருபத்தொரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ந கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் காலாவதி விலைப்பாட்டியலின்மை உத்தரவாதமின்மை இறக்குமதி விபரமின்மை எஸ் எல் எஸ் சான்றிதழின்மை கட்டுப்பாட்டு விலையினை மீறியமை பொறிக்கப்பட்ட விலையினை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை மற்றும் மஞ்சள் தூள் கலப்படம் தொடர்பான காரணங்களுக்காக இவ்வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்ட எல்லைக்குட்பட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் இருபத்தொரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டப்பணமாக விதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்தார் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மானம் ருகுனுபுர நிர்வாக கட்டட தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் உப்புல் சஞ்சீவ கலப்பதி மற்றும் மாகாண ஆளுநர் விலிகமகே அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது வடமாகாணத்தில் நிலவி வரும் நூண்கடன்களால் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது யுத்தத்தின் பின்னர் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நுண்கடன் நிதி நிறுவனங்களால் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் கொடுக்கல் வாங்கல்களால் சமுதாயத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் வங்கிக் கடனை கட்ட முடியாமல் கோவிட் நைன்டீன் காலத்தில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த மக்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டபிள்யூ டி லக்ஷ்மண் மற்றும் பிரதி மத்திய வங்கி ஆளுநர் கே எம் எம் ஸ்ரீவர்தன இலங்கை மத்திய வங்கியின் துணை ஆளுநர்களான டி நாணயக்கார ஆர் கருணாரத்ன மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதேச செயலாளர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்